ஏஜென்டினா வெர்சஸ் கண்மணி ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜென்டினாவோட ஸ்ட்ரென்த்தை பயங்கரமாக வெளிப்படுத்திருப்பாங்க. ஒவ்வொரு அடியுமே சும்மா தாறுமாறாக இருக்கும். அண்ட் கண்மணியோட ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்துற மாதிரி படத்தில் அந்த அளவுக்கு சீன்ஸ் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவு ஏஜென்டினாக்கு தான் அதிகம். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜென்டினாக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும். அண்ட் கன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் இல்லாட்டியும் அஸ் ஏஜென்டா கண்டிப்பாக அவங்களுக்கு கன்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். அண்ட் கண்மணிக்கு ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. பட் ஏகப்பட்ட கன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நல்லாவே போட் ஓட்ட தெரியும். ஸோ இப்படி பார்க்கும்போது ஸ்கில்ஸை பொறுத்தளவு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஐக்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்மே அவங்க சீஃப் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் கேட்டுருப்பாங்க. அதாவது ஏஜென்டினா விக்ரம் சொல்லக்கூடிய பிளான் படி தான் நடப்பாங்க. அண்ட் கண்மணி பிளாக் டெவில் சொல்லக்கூடிய பிளான் படி தான் நடப்பாங்க. ஸோ ஐக்யூ லெவலும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஸ்டாமினா அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜென்டினா எவ்வளோ அடி வாங்கினாலும் குத்து வாங்கினாலும் திரும்ப திரும்ப வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அண்ட் கண்மணியோட ஸ்டாமினாவை வெளிப்படுத்துற மாதிரி இந்த சீன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டாமினாவை பொறுத்தளவு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜென்டினாவோட ஃபைட்டிங் ஸ்பீடு அல்டிமேட்டாகவே காமிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பீடு இருக்கும். பட் கண்மணிக்கு ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் அந்த அளவுக்கு படத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்தளவு ஏஜென்டினாக்கு தான் அதிகம். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்மணிக்கு பிளாக் டெவில் அண்ட் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் வீக்னஸ் தான். அண்ட் ஏஜென்டினாக்கு மெயின் வீக்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. விக்ரமோட ஃபேமிலிக்கு எதுவும் வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய வேலை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கண்மணியை விட ஏஜென்டினா பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டரில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.